இந்தியாவில் பாதுகாப்பு அச்சுறுத்தலாக ட்ரோன்கள் உருவெடுத்துள்ள நிலையில் ட்ரோன் தாக்குதல்கள் குறித்தும் அதனை சமாளிக்கும் விதம் குறித்தும் ட்ரோன் தொழில்நுட்ப நிபுணர் வசந்துடன் நமது செய்தியாளர் அபினேஷ் நடத்திய கலந்துரையாடலை பார்க்கலாம். இந்தியாவின் பல்வேறு முக்கிய பகுதிகளில் ட்ரோன் தீவிரவாத தாக்குதலை தடுக்கும் வகையில் பல்வேறு புதிய அம்சங்கள் உருவாக்குவதற்கான தேவை ஏற்பட்டுள்ளது. இது குறித்து நம்மிடம் பேசுவதற்காக இந்த ட்ரோன் பாதுகாப்பில் மிகவும் ஒரு நிபுணரான இருக்கக்கூடிய வசந்த் அவருடன் நம்மிடம் இருக்கிறாங்க, அவர்கிட்ட பேசுவோம். முதல்ல இந்தியாவில் நடைபெற்ற குறிப்பாக இந்த ட்ரோன் தீவிரவாத தாக்குதலை கண்டுபிடிக்க முடியாமல் இந்தியா தோல்வியை தள்ளிவிட்டதாக சொல்லப்படுவது சரியா? கண்டிப்பாக சரி கிடையாது. ஏன்னா அந்த ட்ரோன் டெக்னாலஜிங்கிறது இந்தியாவுக்கு மட்டுமல்ல உலகத்துக்கே ஒரு புது விதமான ஒரு டெக்னாலஜி. ஸோ இதில் வந்து நம்ம தோல்வி அடைஞ்சிட்டோம் அப்படிங்கிறது நிச்சயமாக ஒத்துக்க முடியாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதம் மட்டுமே, ஜூன் மாதம் மட்டுமே உலகம் முழுவதும் 8 ட்ரோன் அட்டாக்ஸ் நடந்திருக்கு இந்தியாவில் நடந்தது தவிர. ஸோ இது நமக்கு மட்டும் இல்லை உலகத்துக்கே புது டெக்னாலஜி. பட் எந்த டெக்னாலஜியாக இருந்தாலும் அதுக்கான கவுண்டர்ஸ் மெஷர்ஸ் இருக்கத்தான் செய்யுது. இப்போது இந்த ட்ரோன் நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு 8 நாடுகளில், இந்தியா மட்டும் இல்லாமல் ஒரு 8 நாடுகளில் நடந்திருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. இந்த ட்ரோன் தீவிரவாத தாக்குதலை தடுப்பதற்கு அல்லது முறியடிப்பதற்கு உலக நாடுகளில் ஏதேனும் ஒரு டெக்னாலஜி அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கா, தொழில்நுட்பம் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கா, அப்படி என்ன இருக்குது? கண்டிப்பாக இருக்குது. இதெல்லாம் முதல்ல ட்ரோன் வருகிறத நம்ம ஐடென்டிஃபை பண்ணோம், மானிட்டர், யூஏவி மானிட்டரிங் சொல்லுவாங்க. அதுக்குன்னு சில ஸ்டெப்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், ட்ரோன் வருது அப்படின்னா ஒரு விதமான ஒரு மேனுவல் ட்ரோன் அப்படின்னா ஒரு ஆர்எஃப் ரேடியோ ஃப்ரீக்வன்சி டிரான்ஸ்மிஷன் மூலிமா தான் கம்யூனிகேட் ஆகும். அதை அனலைஸ் பண்ணக்கூடிய ஆர்எஃப் அனலைசர்ஸ்ன்னு சில எக்யூப்மெண்ட்ஸ் இருக்குது. ஸோ அது மூலியமாக ட்ரோன் வருது வந்து ஐடென்டிஃபை பண்ணலாம். ரெண்டாவது ரேடார் டெக்னாலஜி. மூணாவது வீடியோ சர்வைலன்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், அந்த என்டையர் பெரிமீட்டர்லையும் வீடியோ கேமரா செட் பண்ணி, ஸோ அதில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டீப் லேர்னிங் மாடல்ஸ் ரன் பண்ணி ட்ரோன் வரதை ஐடென்டிஃபை பண்ணலாம். ஃபோர்த் ஒன், ஆடியோ அனலைசர். ட்ரோன் பறக்குதுன்னா அது ஒரு விதமான ஒரு பெக்குலர் சவுண்டில் தான் ட்ராவல் ஆகும். அந்த சவுண்டை எக்ஸாக்டாக ஃப்ரீக்வன்ஸ் பண்ணி ஐடென்டிஃபை பண்ணி மிஷின் லேர்னிங் அல்காரிதம் மாடல் மூலமா வி கேன் ஏபிள் டு மானிட்டர் தி ட்ரோன்ஸ். இப்போ இந்த துறையில் நீங்கள் நிபுணராக வல்லுநராக இருக்கிறதுனால கேட்குறோம், இந்தியா இது போன்ற தாக்குதல்களுக்கு எதிர் கொடுக்கறதுக்கோ அல்லது இதை கண்டறிவதற்கும் தயார் நிலையில் இருக்கா உங்கள் அப்சர்வேஷனை பொறுத்த வரைக்கும்? இந்தியா கண்டிப்பாக தயார் நிலையில் தான் இருக்குது. இங்கேயே சென்னையிலேயே ஐஐடி மெட்ராஸில் சிக்னல் ஜாமர் டெக்னாலஜி மூலிமா ட்ரோன்ஸை நியூட்ரலைஸ் பண்ணி கண்ட்ரோல் பண்ணியிருக்காங்க. உலக அளவில் இன்ஸ்டாகிராம்